ராதிகா கோபி வெளுத்து வாங்கினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. கோபி ராதிகா பார்த்தோன்னா சைக்கிள் கடைக்கு போயிருக்காங்க. மியாவுக்கு பார்த்தோம்னா பெரிய சைக்கிளா, அது மட்டும் இல்லாம நல்ல விலைக்கே வாங்கிறாங்க. ஆனா மயூக்கு அடிமட்ட விலையில வாங்கணும் அப்படி மாதிரி கோபி ட்ரை பண்ணிக்கிறாரு. ஆனா ராதிகா கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்க பொண்ணுக்கு ஒருவேளை என்னோட பொண்ணுக்கு கட்டமான ஒரு விலையில நீங்க வாங்க பாக்குறீங்களா, இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல கோபி அப்படின்னு சொல்லிட்டு மயூக்கு பார்த்தோம்னா அதிக விலையில சைக்கிள் வாங்கிறாங்க. பார்த்தோம்னா தலையில துண்ட போடாத குறையா ரொம்பவே புலம்பிக்கிறாரு. இருக்கிற பைசாப்பெல்லாம் புடிங்கிடுவாங்க போல அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாக்கியா பார்த்தோம்னா ஸ்போக்கன் கிளாஸுக்கு போயிறாங்க. ஆனா ஜெனி சொல்றாங்க, நான் சொல்லி கொடுக்குற ஆன்டி உங்களுக்கு அப்படிமா சொல்லுவோம், நீ கஷ்டப்படாதமா, இதா நான் பாத்துக்கிறேன், நானே தனியா போராடி இங்கிலீஷ் கத்துக்கிட்டாதான் எனக்கும் பேசுறதுக்கு ரொம்பவே கெத்தா இருக்கும் அப்படிமால சொல்லிக்கிறாங்க. அந்த ஆதியா முகத்துல நான் கறியை பூசணும் அப்படிமால சொல்றாங்க. செல்வியக்கா சொல்றாங்க, அக்கா நானும் இங்கிலீஷ் கத்துதானே, உங்க கூட வந்தா நான் இங்கிலீஷ் பேச முடியும், என்னை நாலு பேர் மதிப்பாங்க அப்படிமா சொல்லி ரொம்பவே தன்னம்பிக்கையா பேசுறாங்க எல்லாருமே. இதை கேட்டுட்டு பாட்டி எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.